செய்ய செய்ய என்ன நன்மைகள் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மணிமேட்டில் இருக்க திருநேரம் நெசுவலை செய்யும் போது மணிமேட் திருநேரில் தான் பட்டுருந்தேன், தொந்த வீடு இல்லை. அப்புறம் ஒரு கடை கடை வச்சு அது கடையில் பட்டுக்கிட்டோம். நில உயர உயர மாற்றம் அடைஞ்சிட்டு அப்போது திண்ணத்தூரில் பட்டிருந்த எனக்கு தங்குவதற்கு பூஜை செய்வதற்குரிய இடம் அதுக்குரிய வாய்ப்பு நல்ல இடமும் நல்ல தொண்டர்களும் வறுமை என்ற பேச்சே இல்லை. பண்புள்ள மக்கள் குவிந்திருக்கிறார்கள். அறப்பணி நடந்து கொண்டே இருக்கு, தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. என்ன ஏன்னா தொடர்ந்து செய்ய செய்ய அந்த வாய்ப்பு கிடைக்கும். புண்ணியம் செய்ய செய்ய பொருள் சேரும், பூஜை செய்ய செய்ய அருள் சேரும். அருளும் புண்ணியம் சேர்ந்தால் அங்கே சொல்லுவதற்கு இடம் உண்டோ, அங்கே பிரச்சனை உண்டோ, பிரச்சனைங்கிற பேச்சே இருக்காது. ஆகவே அன்பர்கள், இன்று பேசப்பட்டது சத்து விசாரம் என்றாலும் சுத்தம் அசுத்தத்தை பற்றி பேசியிருக்கிறேன், குணக்கேடுகளை பற்றி பேசியிருக்கிறேன். குணக்கேடுகளுக்கு குணக்கேடுகள் உன்னுடைய முயற்சியால் முடியாது, திருவடி திருவடியை பூஜித்தால் குணக்கேடு தீரும் என்று சொல்லியிருக்கிறேன். ஆகவே ஆரம்பத்தில் சில தடைகள் இருந்தாலும் விடாது திருவடியை பற்றினால் விரும்பியதெல்லாம் கைகூடும், விரும்பியதெல்லாம் நினைத்தெல்லாம் கைகூடும். எது நினைத்த எது கைகூடினாலும் கூடாட்டி பிறகு வந்துடும். ஒருத்தன் நினைத்திருக்க விரும்பினால் வேண்டினால் அது இனி பிறவாது இருக்க அருள்சின்னு கேட்கணும். அது வள்ளுவன் சொல்லுவான், வேண்டும் கால் வேண்டும் பிறவாமேனா. ஒருத்தன் விரும்பினால் பூஜை செய்தால் வேண்டிக் கொண்டால் இனி அடியன் பிறவாது இருக்க அருள்சின்னு கேட்க வேண்டும். மற்றது வேண்டாமே வேண்டவர்னா ஒன்றை விரும்பாத தன்மை என்ன ஆசையற்று இருக்குன்னா, ஆசையற்ற அருள் இல்லாமல் ஆசையற்று போகாது. பத்த பாசம் அற்றவன் ஆசை இல்லாமல் பத்த பாசம் அற்று போகாது. உயர்ந்த குணப்பண்புள்ளவன் ஞானிகள் வணங்காவிட்டால் நிச்சயம் பொது நோக்கு வராது, சுயநலதான் மிஞ்சி நிற்கும். ஒருவனை மிக்க பொல்லாதவனாக இருக்கிறான் என்றால் அவனுக்கு தேக குற்றம். ஆகவே தேக குற்றம் நீங்கும், பாவம் நீங்கும், வறுமையில் அவாழ்வு உண்டாகும், மன அமைதி உண்டாகும். இனி ஜென்மத்தை இனி பிறவாத மார்க்கத்தை உண்டு பண்ணும்னு சொல்லி அதுக்கு உபாயம் ஒன்றே ஒன்று. ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, தாய்மான சாமிகளே, பட்டத்தாரையா, பத்திரிகைநாதனே, திருஞான சம்பந்தரையா, திருநாவுக்கரசரையா, பதஞ்சலி முனிவா, அருணைநாதா, அத்திரி மகரிசையா, சுந்தரமூர்த்தி நயனாரையா, புகழ்சோழ நயனாரையா, சுந்தரானந்தரையா, குமரகுரு ஐயா, நந்தீசா, அகத்தீசா, சர்க்குருநாதா, ஞான பண்டிதா, திருமலை தேவா, காலாங்கினார், முடிந்த மட்டும் நாம சொல்லணும். சொல்ல 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 எல்லாமே கைகூடும், எல்லாமே நினைத்தையெல்லாம் கைகூடும். ஆகவே அன்பர்கள், திருவடியை தவிர வேறு வழி இல்லை என்று சொல்லு. திருவடியே சத்து 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 விசாரமாக இருக்கும். திருவடியே சகல செல்வத்தையும் தரும். திருவடியே பாவத்தை பொடியாக்கும், சகல செல்வத்தையும் தரும். அதுவே பிறவி பிணிக மருந்தாக இருக்கும்னு சொல்லி இது நேர வரையிலும் என்னுடைய அனுபவத்தை சொல்லியிருக்கிறேன். அதில் அனுபவத்தை சொல்லியிருக்கேன். என்னுடைய எனக்கு போதிய கல்வி இல்லாதவன், போதிய கல்வி இல்லாதனால் எனது நான் சொல்லுவதில் சில குறை இருக்கத்தான் செய்யும். ஆகவே கற்றுணர்ந்த பெரியவர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவிடி வணங்கி முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.